நமது வீட்டில் செல்வம் பெருகவும் சேர்த்த செல்வம் கரைந்திடாமல் இருக்கவும் பூஜை செய்யப்படுகிறது ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை குபேர காலம் இந்த நேரத்தில் பூஜை செய்வது சிறப்பு மிக்கது குபேர பூஜையை விரதமிருந்து செய்தால் கடன்கள் தீரும் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் குபேர லட்சுமி பூஜை ஆண்டுக்கு ரெண்டு முறை செய்து வந்தால் பணத்தட்டுப்பாடு இருக்காது என்று நம்பப்படுகிறது லக்ஷ்மி குபேர பூஜை என்பது வேத மந்திரங்கள் ஓதி கலசம் வைத்து பூஜிக்க வேண்டும் வீட்டில் நாமே செய்வது என்றால் பூஜை மாடத்தில் லக்ஷ்மி குபேர படத்தினை வைத்து இரு பக்கமும் குத்து விளக்கு ஏற்ற வேண்டும் இப்படத்திற்கு முன்பாக பெரிய வாழை இலை வைத்து அதில் நவ தானியங்கள் தனித்தனியாக பரப்ப வேண்டும் நடுவில் சுத்தமான தண்ணீர் நிரம்பிய சொம்பை வைத்து அதில் மஞ்சள் கலந்து பின் மாவிலை சொருகி அதன் மேல் ஒரு தேங்காய் வைத்திட வேண்டும் அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரிக்க வேண்டும் பின் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து பூஜையை ஆரம்பிக்கலாம் பிறகு நைவேத்தியமாக இனிப்புகள் மற்றும் பால் பாயசம் போன்றவற்றை வைத்து பூஜையை முடித்திட வேண்டும் இந்த பூஜையை செய்ய இரண்டு நிபந்தனைகள் ஒன்று ஒன்று பூஜைக்கு உரிய நாள் தேர்வு செய்ய வேண்டும் ஒன்பது வாரமோ அல்லது ஒன்பது மாதமோ தொடர்ந்து ஒரே கிழமையில் செய்து வர வேண்டும் பூஜையின் பொழுது நாணயங்களை எடுத்து வைத்து வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி அன்று சிவன் கோவிலில் உள்ள உண்டியலில் போட வேண்டும் சிவனே குபேரனுக்கு செல்வம் அனைத்தையும் அளித்தவர் அதனாலேயே சிவன் கோயில் உண்டியில் போட வேண்டும் என்பது ஐதீகம்